Hello friends, நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி எப்பகனேஷா சேனல் இன்னும் Subscribe பண்ணாம இருந்தா please Subscribe பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். சோ இன்னைக்கு வந்து நம்ம 5th day of Goa tripல இருக்கோம். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா சவுத் கோவால இருக்க பெட்டால்பெட்டிம் பீச் அப்படினு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இதுவும் வந்து ஒரு காம் அண்ட் செரீன் லொகேஷன் தாங்க. So இன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு நாம சவுத் கோவால இருக்கிற சில பீச்சஸ் தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். பெட்டால்பெட்டிம் பீச் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி parking lots எல்லாம் இருக்கு. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு பைக்ஸ் ஆன் ரெண்ட் அப்படினு சொல்லி கொடுக்கறாங்க. ஏனா இங்கே வந்துட்டு there are lot of beach resortsங்க. இங்க வந்துட்டு இந்த ரோட் ஃபுல்லா இந்த பீச் லைன் ஃபுல்லாவே வந்து ரெண்டு சைடுமே வந்து பீச் ரிசார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்கே தங்குறவங்களுக்கு வந்து லோக்கலா வந்து போயிட்டு வரணும் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ்க்கு உங்களுக்கு பைக் தேவைப்படும் இல்லையா. ஸோ பைக்ஸ் ஆன் ரெண்ட் ஆர் ரெடிலி அவைலபிள். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம பெட்டால்பெட்டிம் பீச் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நாம வந்து ஒவ்வொரு பீச்சும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம பீச் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பேக் வாட்டர் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு பேரலாகவே இந்த பேக் வாட்டர்ஸ் ரன் ஆகுதுங்க. அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் எல்லா பீச் மாதிரியுமே இங்கேயும் வந்து கோகனட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் யூ ஹேவ் டு கிராஸ் த ஸ்மால் பிரிட்ஜஸ் அண்ட் என்டர் இன் டு இட். ஸோ நம்ம மற்ற பீச்சஸில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வந்து ஷாக்ஸ் எல்லாம் வந்து தென்னை ஓலை அண்ட் கவர்ஸ் இதெல்லாம் வச்சு மூடுறாங்க. ஏன்னா மான்சூன் வந்து எனி டைம் ஸ்டார்ட் ஆகிடுமா. ஸோ மான்சூன் ஸ்டார்ட் ஆகுன்னா விண்டெல்லாம் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ தட் தே கேன் சேஃப்கார்டு தயர் ஷாக்ஸ். ஷாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, குடிசைகள் அதுக்கப்புறம் அந்த பியர் பீவரேஜஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்களே ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஏரியா தான். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷாக் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க தென்னை ஓலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கவரு பாலித்தீன் கவரு. இந்த மாதிரி பயங்கர பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. போட்ஸ் எல்லாம் கூட கவர் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுதாங்க நம்ம பெட்டால்பெட்டிம் பீச். நாம் என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரான உடனேவே நம்ம பார்க்குற சீனு இங்கே வந்து லைஃப் கார்ட்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ லைஃப் சேவர்ஸ் தே கீப் வாட்சிங் த சேஃப்டி ஆஃப் த பீச். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஃப்ளாக் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க. இந்த மாதிரி நல்லாவே வாட்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதுவும் வந்துட்டு பயங்கர லாங் பீச்சாக இருக்குங்க. செம்ம லாங் பீச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு காமிக்கிறேன். அண்ட் அன்லைக் எனி அதர் டிப்பிக்கல் சவுத் கோவா பீச்சஸ் இதுவுமே வந்து ரொம்பவே செக்லூடடான அமைதியான பீச்சுங்க. அண்ட் யூ ஹேவ் beautiful scenery on the sides. இப்போ நாம் சவுத் கோவாவில் லவ்வர்ஸ் பீச்சுன்னு ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கோங்க. போயிட்டுருக்கிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக வச்சுருக்காங்க நேச்சர். வீடுகள்லாம் பார்த்தா அப்படியே சுற்றியும் மரங்களுக்குள்ளே தான் வீடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நேச்சர் அவ்வளோ மதிக்கிறாங்க அண்ட் தேர் ப்ரொடெக்டிங் த நேச்சர். ஸோ அதனால தான் கோவா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏங்க உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த டிப்பிக்கல் பீச் சைடு இருக்கிற ஒரு ஹேம்லெட் வில்லேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது இங்கே மரங்களோட இது. அண்ட் பார்த்திங்கன்னா அங்கங்கே வீடுகள் இருக்குது, எல்லாமே மரத்துக்குள்ளே தான் மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களா. இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, நல்லா திக் வெஜிடேஷனுங்க, நல்லா க்ரீனிஷாக இருக்குது ஊரே ஃபுல்லாகவே. ஸோ சவுத் கோவாவில் இருக்கிற இன்னொரு பீஸ்ஃபுல் அண்ட் செரீன் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பீச் தாங்க லவ்வர்ஸ் பீச்சு. ஸோ இங்கே எல்லா பக்கமுமே இங்கே பார்க்கிங்க்கான ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லைட்டிங்ஸு செக்யூரிட்டின்னு நமக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே அட்வைசரிஸ் போட்டிருக்காங்க தான், ட்ரிங்கிங் ஆன் பீச்சஸ் இஸ் நாட் அலவுடுன்னு. பட் தென் அதெல்லாம் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியலைங்க. எல்லா பக்கமுமே தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. We can't do anything about it, இல்லையா? கோவா மீன்ஸ் பார்ட்டி பார்ட்டி ஹார்ட். சரி வாங்க இப்போ பீச்சுக்குள்ளே போவோம். பீச்சுக்குள்ளே போகிற ரூட் இது. ஸோ இதுதான் நம்ம லவ்வர்ஸ் பீச். இங்கேயும் எகெயின் நல்லா சாண்ட் ஒயிட் இன் கலரில் தான் இருக்குது. வந்தோடனேவே அங்கே ஒரே ஒரு ஜோடி லவ்வர்ஸ் மட்டும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நாம் அவங்களோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாம் பாட்டுக்கு நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பீச்சை பார்த்துட்டு வருவாங்க. கோவாவில் பீச்சஸை ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லலாம் சூப்பராக இந்த மாதிரி என்ன சொல்கிறது மண் அரிப்பு அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கு மேலே ஏதோ ஒரு நெட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ தட் யூனோ சாண்டோ அல்லது லேண்டோ ஸ்பில் ஓவர் ஆகி அன்னீவனாக ஆகாத மாதிரி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். Such a serene atmosphere. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான பீச்சஸ்க்கெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பீச்சஸ். இதுக்கு பேர் லவ்வர்ஸ் பீச். கோல்வா பீச் அப்படிங்கிற ஃபேமஸ் பீச்சிலேருந்து என்னங்க ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். கொல்வா பீச்லலாம் இருக்கிற க்ரௌடெல்லாம் இங்கே சுத்தமாக இருக்காது. நம்ம வரும்போதே பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு ஜோடியை தவிர இங்கே வேறு யாருமே கிடையாது. Such a beautiful and silent location. So South Goa is for anyone who is looking for very peaceful environment, peaceful beaches, peaceful mountains, சிம்பிளிஸ்டிக் லைஃப் ஸ்டைல். அந்த மாதிரி நேச்சர் என்தூசியஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சவுத் கோவா இஸ் அ ஹெவன்னு தான் சொல்லணும். இது லவ்வர்ஸ் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் சீன் ஆஃப் சவுத் கோவாங்க. So, this is the home lay and the home stays. That's the homes and the resorts. That's resorts proper resorts. That's பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி farmlands இருக்கு. இதெல்லாம் paddy fields மாதிரி தாங்க இருக்கு. மான்சூன் அப்ப நல்ல விவசாயம் பண்ணுவாங்க போல. And full-ஆ பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் இருக்கு. இந்த மாதிரி மாறி இருக்குங்க. Like buildings, தோப்புங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி roads உள்ள பீச்சுக்கு. எங்க பீச் இருக்கு எங்க தோட்டம் இருக்கு எங்க வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே இன்டர்மிங்கிள்டா இயற்கையோட இணைந்து தான் வந்து இங்க லைவ்லிஹுட் இருக்கு இவங்களுக்கு கோவன் பீப்பிள்க்கு அதனால தான் வந்து ஊரு இவ்ளோ அழகா இருக்குங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா எப்பகனேஷா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வரும் நாம இன்னொரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் சந்திப்போம் until then take care cheers